எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டெஃபி செர்பல் ஹெஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஞாபக சக்தி எப்படி அதிகரிக்கிறது. நம்மளோட ஞாபக சக்தியை அதிகரிக்கிற முக்கியமான மூலிகை மருந்து பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்மளோட புத்தி கூர்மையாக்குறதற்கு மெடிடேஷன், அதாவது தன்மயமாக்கி கொள்தல் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும், போதுமான அளவு தூக்கம், டெய்லி எக்ஸசைஸ், நியூட்ரியன்ட் ஃபுட்ஸ் அதாவது விட்டமின் பி, விட்டமின் கே, விட்டமின் டி ஃபுட்ஸ் அதாவது இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஃபுட்ஸை அதிக அளவில் எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே உதவி செய்யுது. சில ஆய்வில் அதிகமாக சர்க்கரை உணவில் சேர்த்துக்கிறவங்களை விட கம்மியாக சேர்த்துக்கிறவங்களோட மெமரி பவர் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நினைவாற்றல் பெருக வல்லாரை மூலிகை சாப்பிட்டு வரலாம். வல்லாரை நமது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் நினைவுகளை தக்க வைக்கும் திறனை அதிகரிக்கவும் சிறந்தது. இயற்கையாக குளிரூட்டும் தன்மை இருப்பதால் மனதை அமைதியாகவும் பதட்டம் இல்லாமலும் வைத்திருக்க உதவுகிறது. நினைவாற்றல் மற்றும் செறிவுக்கு காரணமான மூளையின் ஹிப்போகாம்பஸ் பகுதியில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கிறது. மனதிற்கு அமைதியை தந்து ஆன்சைட்டி மற்றும் மன அழுத்தத்தை போக்குகிறது. ஞாபக சக்தி பெருக வல்லாரை 150 கிராம் அளவும் வசம்பு 15 கிராம் அளவும் பவுடராக்கி தேனில் கலந்து சாப்பிடலாம். வல்லாரை குடிநீராக்கியும் குடிக்கலாம். மூளை சுறுசுறுப்பாக செயல்பட வல்லாரை சாற்றில் ஊற வைத்து உலர்த்திய திப்பிலியை சாப்பிடலாம். அறிவு தெளிவு உண்டாக தூதுவாழை இலையை நெய்யில் வதக்கி துவையலாக சாப்பிட வேண்டும். மாதுளம்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.